என் பேர் கௌதம். எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் வாழ்க்கையே வேணான்னு நினச்சிட்டு இருந்தேன்னா, அடடா நம்ம வாழ்க்கை இவ்வளோ அழகானதா அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சுது என்னோட மனைவி தான், கவி. கவி, 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 மா, மா, நாடா, உனக்கு எத்தனை முறை சொல்லிட்டு போறது இவ்வளவு வேலை செய்ய விடாது வேலை செய்ய விடாதுன்னு? நானும் சொல்லிட்டு தான்டா இருக்கிறேன், சொல்ற பேச்ச எங்க கேக்குறாவ? என்னங்க எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுறீங்க? வீட்ல இருக்க எல்லா வேலையும் அத்தையே செஞ்சுட்டு இருந்தாங்க, நான் மட்டும் எப்படி சும்மா இருக்கிறது? இல்லம்மா, குழந்தை ரெண்டு பாத்திரத்துக்குலாம் குழந்தைக்கு ஒன்றும் ஆகாதுங்க. இங்க வாங்க, ஃபர்ஸ்ட் வாங்கன்னு சொல்றேன்ல, உட்காருங்க, உட்காருங்கங்க. அட உட்காருங்க, ரொம்பதான் பண்ணிக்கிட்டு. கையில என்னது அது? மல்லிப்பூ. எதுக்குங்க கவி? சந்தோஷங்கிறது நான் செய்கிற வேலையிலையோ அப்பப்போ என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே வேணால் எனக்கு கிடைக்கலாம். ஆனால் நிம்மதிங்கிறது எப்போவுமே என் பொண்டாட்டிக்கிட்ட தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒருத்திய சந்தோஷமாக பார்த்துக்கணும் இல்லையா, அதுக்கு என்னங்க நாளைக்கு நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா என் மேல வச்சிருக்க பாசம் நாளைக்கு அப்படியே நம்ம குழந்தை மேல உங்களுக்கு மாறிடும்ல அடியே அழகு மூக்கியே நமக்கு ஒரு குழந்தை இல்ல பத்து குழந்தை பிறந்தாலும் உனக்கு அப்புறம் தான் எல்லாம் புரியுதா ஏங்க குழந்தை உதைக்குதுங்க பாப்பா உன் வயிற்றுல இருக்கிறதுனால உன் பர்மிஷனோட ஒரு ரெண்டு வார்த்தை பேசிக்குவா? ரெண்டு நிமிஷம் தான் டைமு, பேசுங்க. என்னடா கேக்குதா? கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. ஏன்னா அப்பா ஒரு குடும்பஸ்தனா வேணா இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது. ஆனா ஒரு ஆம்பளையா சாதிச்சிட்டேன்டா. நீ தப்பா எடுத்துக் கூடாது, அம்மாவை நான் கட்டினதுல இருந்து என்னை புரிஞ்சிக்கவே மாட்டா. அப்பெல்லாம் எனக்கு அவ மேல கோவம் வரும், அவளை அடிக்கணும்னு தோணும். என்ன பண்றது, எனக்கு அவ மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு அவளை திட்ட வராது, அடிக்க வராது. ஆனா நீ இவ்வளோ நாளும் அப்பனோட கோபத்துக்கு பிராச்சித்தமா கூட்டி கழிச்சு இப்ப நீ அவன் வயிற்றுல உதச்சுனுக்குற பாத்தியா, அதான் பெருமையா இருக்குன்னு சொன்னேன். அம்மாவோட வயிற்றுலயே இதம்மா இருக்குன்னு ரொம்ப நேரம் தூங்காம சீக்கிரம் எழுந்து வெளியே வாடா செல்ல குட்டி. நானும் தாண்டா ஒரு காலத்துல முழுகாம இருந்தேன், உங்க அப்பா எல்லாம் உன்ன மாதிரி பண்ணல. இன்னைக்கு செக்அப், அவளை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வா. ஆமால கிளம்பிட்டியா? அவ எப்பயே கிளம்பிட்ட. வா வா. ஏங்க எதுல போறோம்? பைக்ல. அப்ப கேப்? கேபா?
இல்லங்க, டாக்டர் பைக் ஆட்டோல எல்லாம் போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ஏய் புள்ள தச்சி பொண்ணு, பைக் எல்லாம் வேணாம், கேப் புக் பண்ணி போ. என் பொண்டாட்டி எப்படி அழுங்காம குழுங்காம கூப்பிட்டு போனன்னு எனக்கு தெரியும். நீ போலமாம் உள்ள போ, பார்த்து கூட்டிட்டு போட. அழகுமுக்கி பக்கத்துல தாண்டி ஹாஸ்பிட்டலு, வண்டி 30 தாண்டாது, பொறுமையா கூட்டு போறேன். ஓகேயா? போலாமா? போலாம். நல்ல திறமையும் கொஞ்சம் பொறுமையும் இருந்தா போதும். நம்ம குழந்தைக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன், என்னன்னு கேளுங்களேன். ஏய் என்ன பேர்? அது கவி, 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 பைக்ல ஆட்டோல டாக்டர் போக கூட சொல்லிருக்காங்களே. கவி, கவி, கேப்ல போலாம். கவி, கவி, கேப்ல போலாம். கேப்ல போலாண்டி, பஸ்ல போலாண்டி. எழுந்துரு கவி, 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 நம்ம குழந்தை. கவி, கவி, ஏ கவி, 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 கவி. நாம பண்ற சின்ன சின்ன தவறுகள் தான் நமக்கு நடக்கிற பெரிய பெரிய துன்பங்களுக்கு காரணமே.